ஓம் ஞான முத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். சந்திரன் ராகு சேர்க்கை அல்லது சந்திரன் கேது சேர்க்கை, இது போல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து என்ன நடக்கும், என்ன பலன்கள், என்ன பரிகாரங்கிறது தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வந்து வீடியோவை தெளிவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிற அன்பர்களை பார்த்தீங்கன்னா அப்படின்னாச்சுன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து மனதில் வந்து ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் வந்து அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து முதுகு தண்டு உளைச்சல், கழுத்து, அதே இடுப்பு, இது சம்மந்தப்பட்ட இடங்களில் வந்து அடிக்கடி வந்து ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து தீராத ஒரு மனப்பயம் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு யாரோ சேவனை வச்சுட்டாங்களோ, நம்மளுக்கு யாரோ வந்து ஏதோ மந்திரவன் சந்திரன் பண்ணி ஏவி விட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இவங்க மனநிலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும். இதன் பயன்தான் இது மாதிரி யோசிக்க சொல்லும். சரி, இதே அமைப்பு வந்து சந்திரன் கேது இருந்தால் என்ன ஆகும்னா இந்த அன்பர்கிட்ட வந்து எப்பா நீங்கள் வந்து வாய் கொடுத்து பேச முடியாது, ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுங்க, இது இதை பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து அதை குழப்பி, கூட்டையை குழப்பறமாய் குழப்பி திருத்தி, அவங்களும் குழம்பி, சுற்றி இருக்கிறவங்களும் குழப்பி, ஏன்டா இவங்ககிட்ட பேசணும், ஏன்டா இவங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவங்க வந்து அதை அவங்களை குழப்பி விட்டுருவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு மனப்பான்மைங்கிறது எப்போவுமே இருக்காது. தெளிவு சம்மந்தப்பட்ட விஷயம் இவங்களுக்கு வந்து உருவாகவே வாய்ப்பே கிடையாது. அதுபோல் எப்பவும் குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு சிந்தனை, ஏதோ ஒன்று நினச்சி நினச்சி அவங்களும் குழம்பி, சுற்றி இருக்கிறவங்க குழப்பி 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 மனசனை வந்து நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. நல்லா அந்த அமைப்பிற்கு அன்பர்களை பாருங்கள், வீட்டில் யாருக்கு இருக்கோ அவங்களால வந்து அவங்களால் அவங்க வீட்டில் எல்லாருக்குமே ஒரு தீராத பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ஏன் இந்த பொண்ணு இப்படி குழம்புது, ஏன் இந்த பையன் இப்படி குழம்புறான், எதுக்கு இந்த அம்மா இப்போ இப்படியே தான் நினச்சி நினச்சி உங்களுக்கு குழப்பத்தை கொடுப்பாங்களே தவிர இதனால் வந்து உங்களுக்கு லாபம் இருக்கும்னு பார்த்தா அவங்களால வந்து அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. நிம்மதி இருக்கக்கூடாத அளவுக்கு அந்த கேது பகவான் குழப்பிக்கொண்டே இருப்பார், மனதை குழப்பிகிட்டே இருப்பார். அதே சமயத்தில் வந்து இது ராகு பகவான் இருந்தாலும் இதே பிரச்சனை தான். இந்த இரண்டு அமைப்பிற்கு அன்பர்களுக்கு வந்து ஒரு எளிய பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான பரிகாரம் தான், செஞ்சு பாருங்கள், பலன் சரியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேது இணைவிருக்கும் அன்பர்கள் வந்து உங்கள் ஊர் அருகில் இருக்கிற சிவன் கோவில் அல்லது விநாயகர் கோவில், இதை தெளிவாக எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரம் வந்து சரியாக வேலை செய்யும். அப்போது நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு போகிறீங்க, விநாயகர் கோவிலுக்கு போகும்போது வந்து 1 லிட்டர் பால் வாங்கிட்டு போங்க. போகும்போது அந்த விநாயகருக்கு வந்து உங்கள் கையால் நீங்களே அபிஷேகம் பண்ண முடியும் அப்படிங்கிற கோவில் தேர்ந்தெடுங்க. சரி, அந்த கோவில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரத்தடியில் இது போல் இருக்கிற இடங்களில் வந்து நீங்களே அபிஷேகம் பண்ணி நீங்களே எடுத்துக்கலாம். மற்றபடி கோவில் கோபுரங்கள் இருக்கிற இடங்களில் பண்ண விட மாட்டாங்க. அப்போது அரச மரம் இது போல் இருக்கிற இடங்களில் வந்து அந்த விநாயகர் கோவிலுக்கு போய் போகும்போது ஒரு பாத்திரம் கொண்டு போங்க, 1 லிட்டர் பால் கொண்டு போங்க. அந்த அபிஷேகத்தை வந்து உங்கள் கையால் வந்து அந்த விநாயகருக்கு வந்து 1 லிட்டர் பாலை வந்து நீங்கள் தலையில் அபிஷேகத்துக்கு ஊற்றிட்டு அந்த அபிஷேகம் தீர்த்தம் வரும் அந்த கோமுகம் வழியாக வர்ற இடங்க வருதுல்ல அந்த இடத்துல வந்து உங்கள் ஒரு பாத்திரத்தை வச்சுருங்க. பாத்திரத்தை வச்சு இந்த அபிஷேக தீர்த்தத்தை வந்து நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு வாங்க. பிடிச்சிட்டு வந்து இதை வந்து உங்களுடைய வீட்டில் வந்து யாருக்கு சந்திரன் கேது சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கோ அந்த அன்பர்களுக்கு வந்து ஒரு 2 மடங்கு 3 மடங்கு குடிக்க சொல்லுங்கள். பச்சை பால் அப்படியே அபிஷேக பால் குடிக்க சொல்லுங்கள். குடித்து முடித்தவுடன் இந்த சந்திரன் ராகு சேர்க்கை இருக்க அன்பர்களுக்கு என்ன பண்ணலாச்சுன்னா உடம்புல எங்கெங்கெல்லாம் வந்து இந்த கை அந்த தலை வலி, தலை உளைச்சல், முதுகு வலி, முதுகு தண்டு பிரச்சனை, இடுப்பு பிரச்சனை இருக்கோ அங்கெங்கெல்லாம் அந்த அபிஷேக பாலை தொட்டு நீங்கள் தேய்ச்சிக்கிட்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உடம்புல இருக்க அந்த பிரச்சனை வந்து சரியாக வரும். அதே சமயத்தில் வந்து இவங்களுக்கு வந்து அந்த தீராத மனக்குழப்பம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அபிஷேக பாலை வந்து டெய்லி 2-3 மடங்கு குடிக்கணும். சரி, இந்த அபிஷேகத்தை வந்து நம்ம அடிக்கடி செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு முறை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பலன் சிறப்பாக இருக்கும். சந்திரன் சம்மந்தப்பட்ட நாள் திங்கக்கிழமை செய்யலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் அல்லது வேலைக்கிழமை செய்யலாம், இல்லை வாரத்தில் நீங்கள் டெய்லியும் கூட செய்யலாம். அவரவர் வசதிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் செஞ்சுக்கிடுங்க. இப்படி செஞ்சுட்டு வரும்போது என்னாகும்னா இந்த சந்திரன் ராகு சேர்க்கை வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவு தொந்தரவு கொடுக்காது. இந்த சந்திரன் கேது இருக்கிற அமைப்பு இருக்க அன்பர்களுக்கு வந்து இதே செய்யலாம், சிவன் கோயிலையும் செய்யலாம், அதே சமயத்தில் வந்து விநாயகர் கோயிலையும் செய்யலாம். ஏன்னா இந்த 2 கோவிலுமே நீங்கள் எந்த கோவிலில் எங்கே அபிஷேகம் பண்ணாலும் சரி அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து நீங்களே குடிச்சிட்டு அவங்களுக்கும் குடிக்க கொடுத்துட்டு சுற்றி உங்கள் வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ளே உள்ளேயும் வெளியும் நல்லா தொழிச்சு விட்டுட்டே இருங்க. இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேது எந்த சூழ்நிலையிலும் மனக்குழப்பத்தையும் உடம்புல ஒரு சிறு சிறு தொந்தரவையும் ஒரு நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் கொடுக்கவே மாட்டார். சரி, அதான் 1 லிட்டர் பாலை நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோமே அந்த பாலை வந்து நம்ம வந்து காய்ச்சி குடிக்கலாம் அப்படின்னு காய்ச்சி குடிக்கக்கூடாது.
அபிஷேகம் தீர்த்தத்துக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கு பண்ணிட்டு எடுத்துகிட்டு வர்ற அந்த பாலை வந்து நீங்கள் வந்து பச்சையாக தான் குடிக்கணும். பச்சையாக தான் வீடுகளை தொளிச்சு வீட்டை சுற்றி தொளிச்சு விடணுமே தவிர காய்ச்சி குடிக்கக்கூடாது. காய்ச்சிங்க அப்படின்னா அது வந்து அந்த தெய்வத்தின் சக்தி கண்டிப்பாக அதில் இருக்காது. சரி, இது போல் எந்தெந்த பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம், ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனைத்து விஷயத்துக்கான பரிகாரம் வந்து என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். இதே மாதிரி சந்திரன் சேர்க்கை இருக்க அன்பர்களுக்கு வந்து யாராவது உங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. ஷேர் பண்ணி விட்டு அவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பரிகாரத்தை செஞ்சு எல்லாரும் பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் முத்தாரமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.